வாழும் வரலாறு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தின சில இன்ஃபர்மேஷன் தான். வாங்க கணக்கெடுப்பிற்குள் செல்லலாம். 1951 வருடம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் 9வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சியில் 1871 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மேலும் இது இந்திய பிரிவினைக்கு பிறகு முதன்முறையாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பாகும். மேலும் இக்கணக்கெடுப்பு 1948 இயற்றப்பட்ட இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். 1951 இந்திய மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை 36,10,88,090 ஆகும். பாலின விகிதம் 1,000 ஆண்களுக்கு 946 பெண்கள் வீதம் இருந்தனர். இதே ஆண்டில் இந்திய மக்கள் தொகை குறைந்ததற்கு முக்கிய காரணம் இந்திய பிரிவினையாகும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 1951 மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை. 1951 மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே தேசிய குடிமக்கள் பதிவேடும் பராமரிக்கப்பட்டது. இதே ஆண்டு நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 18% இந்தியர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்துள்ளனர். மக்களின் சராசரி ஆயுட்காலம் 32 என இருந்துள்ளது. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் 72,26,000 இஸ்லாமியர்கள் இந்தியாவிலிருந்து தற்கால பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்திற்கு குடியேறியுள்ளனர். மேலும் தற்கால பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் பகுதிகளில் வாழ்ந்த 72,49,000 இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் ஆகியோர்கள் இந்தியாவில் குடியேறினர் என அறியப்படுகின்றது. 1951 இந்திய மக்கள் தொகையில் இந்துக்கள் 306 மில்லியன் அதாவது 84.1% மக்கள் இருந்துள்ளனர். இஸ்லாமியர்கள் 34 மில்லியன் அதாவது 9.8% மக்கள் இருந்துள்ளனர். கிறிஸ்தவர்கள் 8.3 மில்லியன் மக்கள் இருந்துள்ளனர். 1947 இந்திய விடுதலைக்கு முன்னர் பிரிட்டிஷ் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் 73% இருந்துள்ளனர். உலக மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவின் வரலாற்றோடு இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நான் ஷர்மிளா ஹென்றி. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ சோ மச். See you again.